ஒரே சீட்டு தான். என்ன சொல்றீங்க? ஓபிஎஸ்க்கு போடப்பட்ட கண்டிஷன், தாமரைக்கு ஓகே சொன்ன ஓபிஆர், நெளியும் மாஜி ஆதரவாளர்கள், பாஜக அறிவித்த திடீர் லிஸ்ட், சூடு பிடிக்கும் அரசியல் சதுரங்கம். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக 39 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19 தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கிடையில் யார் எந்த கூட்டணியில் சேருவார்கள், அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளாக இருக்கும் திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாகியிருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஜிகே வாசனின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது. அதில் ஐஜேகே கட்சிக்கு மட்டும் பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில், ஜான் பாண்டியன் கட்சிக்கும் தேவநாதன் யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆனால் பாமக போன்ற பிற கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியாக நீடித்து வந்தது. இதனிடையே நீண்ட நாட்களாக நடந்து வந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துள்ளது. அதில் தமிழக தேர்தல் களத்தில் பாஜக மட்டும் 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணியில் இருக்கும் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அமமுகவுக்கு 2 தொகுதிகள், ஜிகே வாசன் கட்சிக்கு 3 தொகுதிகள் மற்றும் புதிய நீதி கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் 4 கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றன. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ்ஸிற்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படாமல் இருந்தது. ஆரம்பத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றால் கணிசமான தொகுதிகள் கிடைப்பது மட்டுமின்றி ராஜ்யசபா இடமும் கிடைக்கும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. அதற்காக முதற்கட்டமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்த ஓபிஎஸ் தேர்தலில் தோற்கும் பட்சத்தில் தனது மகனுக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதே சமயம் வேண்டா வெறுப்பாக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் ஓபிஎஸ்ஐ அடிக்கடி அவமானப்படுத்தி வந்தனர். ஆனாலும் சேலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அப்போது அவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கை முன்னாள் எம்பி ராமலிங்கம் பறித்து கொண்டார். இதனால் பன்னீர்செல்வத்திற்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டது. இந்நிலையில் பாஜக ஓபிஎஸ் இடையே கூட்டணி கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் பாஜக தேர்தல் பணிக்குழு தலைவர்களுடன் சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஓபிஎஸ் 3 தொகுதிகள் கேட்டிருந்த நிலையில் அவருக்கு 1 தொகுதி தருவதாக பாஜக கூறியுள்ளது. அதே நேரத்தில் அந்த தொகுதியிலும் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என பாஜக வலியுறுத்தியது. அப்போது இதை கேட்டு அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அது மட்டுமின்றி ஓபிஎஸ் தரப்பில் ராமநாதபுரம், தேனி தொகுதிகளை கேட்ட நிலையில் அதனை தருவதற்கும் பாஜக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாக நீடித்து வந்தது. அதே வேளையில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து ஓபிஎஸ் கேட்ட தொகுதிகள் கிடைக்காத நிலையில் தேர்தலில் போட்டியிடாமல் வெளியிலிருந்து ஆதரவு தரலாமா என்று ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அந்த கூட்டத்தில் அவரே முடிவெடுக்கும்படி ஓபிஎஸ்ஸிற்கு அதிகாரம் வழங்கி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது இந்த கூட்டத்தில் பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினரான ஓ பி ரவீந்திரநாத் தாமரை சின்னத்தில் களம் காண விரும்பியதாக சொல்லப்படுகிறது. இந்த முடிவுக்கு ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இத்தகைய சூழலில் கடந்த வியாழக்கிழமை இரவு 9 மணியளவில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுயேச்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன்,
என்னுடைய பலத்தை நிரூபிக்கவும், அதிமுகவின் உண்மை தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்கவும் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். மேலும் இதற்காக 4-5 சின்னங்கள் ஆலோசித்து வைத்துள்ளோம். தேர்தல் ஆணையம் தருவதை பொறுத்து வெளியில் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார். அதே வேளையில் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஓபிஎஸ்ஸின் உரிமை மீட்பு குழுவிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தாமரை சின்னத்தில் போட்டியிட ஓபிஎஸ் மறுப்பு தெரிவித்த நிலையில் ராமநாதபுரத்தில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.